இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின்லிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளோட தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தாள்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து செல்வந்தர்களாக வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நோயில்லாத வாழ்வு, செல்வ செழிப்பு, இது ரெண்டுமே வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கடவுள் வழிபாடு நாம் செய்வோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து கடவுள் வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த நேரம் இந்த குறிப்பிட்ட சில மணி நேரம் இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து செல்வமும் கிடைக்கும், நோயற்ற வாழ்வும் பெறலாம் என்று ஆன்மீக ரீதியாக சான்றோர்கள்லாம் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளை பல பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமையும் இருக்கும். ஸோ தெரியாதவங்க பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் வந்து செய்யாமல் அப்படியே விட்டுறோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரியாதவங்களுக்காக நான் மெயினாக அதை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வந்திருக்கின்ற செவ்வாய்க்கிழமையில் ஒரு முக்கியமான குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இருக்குது. அந்த சில மணி நேரங்களில் ஒருவா நாணயத்தை வச்சு குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டை வந்து நாம் செய்யணும். அதை வந்து செய்கிறதுனால ஈஸியாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில் வந்து நோயற்ற வாழ்வை வந்து வாழ முடியும் என்று சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் வந்திருக்கின்ற செவ்வாய்க்கிழமையில் எந்த நேரத்தில் செய்யணும், ஏன் செவ்வாய்க்கிழமையில் செய்யணும், செய்கிறதுனால எப்படி செல்வ செழிப்பு, நோயற்ற வாழ்வு பெற முடியும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சு நாளை தினம் செய்யலாம். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், தெரிஞ்சவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்க பயனடையணும்ல. ஸோ அதனால் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணாலே போதும். நீங்கள் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இதை வந்து ஷேர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பயனடைவாங்கள்ல. ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து மேன்மை அடையணுங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ஏன் முக்கியமான செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமையில் ஏன் இதை செய்யணும், இந்த ஒருவா நாணயத்தை வச்சு இதை செய்கிறதுனால கண்டிப்பாக செல்வ செழிப்பு உயருமா, அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நோயற்ற வாழ்வு வாழ முடியுமா அப்படிங்கிறத எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வாழ்க்கையில் மங்கள காரகன் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் வந்து செவ்வாய் பகவான். வீரத்தின் நாயகன் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை, குறிப்பாக சந்திரன் வரக்கூடிய வேளை. ஸோ புனிதமான இந்த கிழமையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பலரும் வந்து விரதம் இருந்து தேர்ந்தெடுப்பது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சிறப்பு. ஸோ இந்த சிறப்பான நாளில் சிறப்பு வாய்ந்தவங்க கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முருகப்பெருமான் அம்மன். ஸோ முருகப்பெருமான் அம்மனுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த முக்கியமான பூஜையை வந்து நாம் செய்யணும். ஸோ இந்த பூஜையை நாம் செய்கிறதுனால வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செல்வ செழிப்பு, தொழில் வளர்ச்சி, நோயற்ற வாழ்வு எல்லாமே வந்து வாழ முடியும் என்று சொல்ல முடியுது. அதாவது சான்றோர்களால் சொல்லப்பட்டிருக்கு என்பதை தான் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உண்மையிலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கிழமைகள் வந்து சிறப்புக்குரியது. செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மங்களன், பூமிக்காரகன் என்று பெயர் கூட அதிகமாக சொல்லப்படும், அதாவது செவ்வாய் பகவானுக்கு. ஸோ பெயரிலே மங்களம் இருக்கிறதுனால எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வந்து செவ்வாய் பகவானுக்கு உரியவர். ஸோ அதனால் இவரை தான் நாளை தினம் வணங்கணும். ஸோ நாளை தினம் இவரை வணங்குறதுனால வெற்றி அடைவது கண்டிப்பாக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எப்படி வழிபாடு செய்யணும், அதே போல் ஒருவா நாணயத்தை வச்சு எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இனி வரக்கூடிய தாள்களை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு கரெக்டாக அதை அந்த நேரத்தில் செஞ்சு பலனடைய முடியும். சரி வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது வந்து எப்படி வருவாயை தரும் என்பதை சொல்லிடுறேன். செவ்வாய் பகவான் வந்து வருவாய் என்று சொல்லுவார்கள். ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து நாளை தினம் நம்மளுடைய வேண்டுதலை வந்து ஒருவா நாணயத்தை வச்சு முருகப்பெருமானிடம் நாம் செய்யும்போது அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உடனே நிறைவேறும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வருவாய் வந்து அதிகரிக்கும். ஸோ இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் நாளை தினம் செல்வ செழிப்பு சேர்வதற்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க, வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம்.
நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழிபாடு செய்ய உகந்த நேரம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் சந்திரன் வரக்கூடிய வேலை தான். ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த வழிபாடு வந்து செய்யணும். ஸோ இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரதம் இருந்தும் செய்யலாம், விரதம் இல்லாமலையும் செய்யலாம். விரதம் இருந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜைறையில் விளக்கேற்றுறீங்கள அப்பவே வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ எதுவுமே சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். அதே போல் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், விரதம் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி, மாலையில் இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் முருகனுக்கு வந்து கோவிலில் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு கட்டாயம் வீடு திரும்பணும். ஸோ இந்த வழிபாடு வீட்டில் செய்கிறதுக்கு முன்னாடி கோவிலில் இந்த வழிபாடு செய்தாகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபஸ்ட்டு இதை வந்து செஞ்சுருங்க. நாலு தினம் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இது. அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் வந்து இந்த வழிபாடு சரியாக 6:30 வந்து செய்யணும். இந்த வழிபாட்டுக்கு தேவைப்படக்கூடிய பூஜை பொருட்கள் வந்து ரொம்பவே ஈஸியான பொருட்கள் தான். ஒருவா நாணயம், மஞ்சள் துணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம், 6 விளக்கு, திரி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு நெய், அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம், பூவு, அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நெய்வேத்தியத்துக்கு பாயாசம், பொங்கல், ஏதாவது ஒரு ஸ்வீட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நாலு தினம் பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பூஜை பொருட்கள். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம பூஜை செய்யணும். என்ன செய்யணும்னா, சரியாக சந்திரன் தோன்றின பின்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சந்திர தரிசனம் செஞ்சிடணும். சந்திரன் வந்து தெரியினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது தெரிகிற திசையை நோக்கி அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த தெரிகிற திசையை நோக்கி வணங்கிட்டு அதன் பிறகு தான் பூஜை செய்யணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுங்க. ஸோ சந்திரனை தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு பூஜை அறைக்கு வந்து, பூஜை அறையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முருகனுடைய படம் இல்லைனா வந்து சிலை இருந்ததுன்னா அதை வந்து நடுநிலப்படுத்துங்க. அதே போல் வேல் இருந்ததுன்னா ரொம்ப முக்கியம், வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். முருகனுடைய வேல் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ அதனால் வேல் இருந்ததுன்னா அபிஷேகம் செய்யுங்க. அபிஷேகம் அப்படிங்கிறது பெருசெல்லாம் கிடையாது, ஒரு தாம்பலத்தை எடுத்து அந்த தாம்பலத்தில் பெரிய தாம்பலமாக எடுத்து அந்த தாம்பலத்தில் அந்த வேலை வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பால், மஞ்சள், குங்குமம், திருநீர், பஞ்சாமிரதம், இது போல் பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யுங்க. ஸோ அவ்வளோதான். அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து கால்படாத செடி இல்லைனா ஆறு இல்லைனா வந்து கிணறில் வந்து ஊற்றலாம். ஒருவேளை இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னா வந்து கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றினாலே போதும். ஸோ அதுவே அவசியமானது. ஸோ அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வேல் இருந்ததுன்னா சொல்கிறேன், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கந்தசஷ்டி கவசத்தை வந்து கட்டாயம் பாராயணம் செய்யணும். எந்த ஒரு முருகன் வழிபாடாக இருந்தாலும் கந்தசஷ்டி கவசத்தை வந்து நம்ம பாராயணம் செய்யணும். நிறையவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய பாடல் எது இருந்தாலும் இதுக்கு ஈடாகாது. ஸோ அதனால் இதை வந்து பாராயணம் செஞ்சுருங்க. அதன் பிறகு ஒருவா நாணயத்தை வந்து உள்ளங்கையில் வச்சு 108 முறை முருகனுடைய மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் துணி எடுக்க சொன்னால அந்த துணியில் வந்து அந்த ஒருவா நாணயத்தை முடிஞ்சு வச்சுடுங்க. முடிஞ்சு வச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்பூர ஆராதனை காட்டுங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்தை வந்து படைச்சிடுங்க. ஸோ படைச்சிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ் யூஷுவல் மற்ற நாட்களில் எப்படி பூஜைலாம் செய்வீங்களோ அதே போல் தேங்காய் பழம்லாம் உடச்சி பூஜைலாம் செஞ்சு விரதம் இருக்கிறவங்க வந்து அந்த தேங்காய் தீர்த்தத்தை வந்து குடிச்சிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம முடிஞ்சு வச்ச இந்த ஒருவா நாணயத்தை மறுநாள் புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த இடத்துல செல்வம் சேரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஒருவா நாணயத்தை வந்து முடிச்சோடையே வைக்கலாம். அது நம்ம தொழில் செய்யக்கூடிய இடமாகவும் இருக்கலாம் இல்லை பீரோவாகவும் இருக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அந்த இடத்துல வச்சிடணும். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலம் உங்களோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரட்டிப்பாகும். அதே போல் நோயற்ற வாழ்வும் வாழ முடியும். செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக இந்த பலனை வந்து பெறலாம் என்று சான்றோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து சில வீடியோவில் வந்து நான் செவ்வாய்க்கிழமையுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பேன், ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இது செய்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பலன்கள் வந்து ஈஸியாக அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனிவேஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த அற்புதமான ஆன்மீக தகவல்கள் கண்டிப்பாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பயனுடையன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஜஸ்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுவே
போதும். ஸோ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்க்கிழமை விரதம் இப்படிலாம் இருக்கணும்னு. ஸோ அவங்க எல்லோரும் உங்களோட விரதப்படியே நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனிவேஸ் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்கள் தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான ஆன்மீக தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.